ஐயா வணக்கம். ஸ்ரீ வராய் புத்தன், உங்கள் வராய் புத்தன். நம்ம வீடியோ பார்க்குறது நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோத்துக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தவறான உறவுகளை பிரிக்கக்கூடிய, கள்ளக்காதல்களை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறை இது. அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தாந்திரிய முறை, நீங்களே மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிய முறை, கள்ளக்காதல்களை சேரி பிரிக்கக்கூடிய ஒரு தாந்திரிய முறை. அது மாதிரி கணவன் மனைவி வந்து, கணவர் வந்து வேற ஆள்கிட்ட பழக்க வச்சிருந்தாலும் சரி, மனைவி இன்னொரு ஆள்கிட்ட பழக்க வச்சிருந்தாலும் சரி, அது மாதிரி காதல் இருக்கு. அதான் வந்து நிறைய பேர் காதலிச்சு நிறைய பேர் ஏமாத்துறவுகளும் சரி, இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக எளிமையாக ஒரு தாந்திரிய பறை, கள்ளக்காதலில் பிரிக்கிறது ஒரு தாந்திரிய பறை. அது மாதிரி லவ் பண்ணி ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரியும் இருக்குது, நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா அந்த கேஸ் நான் பார்த்துருக்கேன். நிறையா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. ஒருத்தர் தான் என்னை லவ் என்னை விரும்புகிறாங்க, விரும்பிட்டு இருந்துட்டு இன்னொருத்தன்ட்ட பார்த்துட்டு போய்த்தாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் அவங்களுக்கு இது செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரிய முறை. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த நாளில் செய்யணும் கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்றைக்கி தான் செய்யணும். அமாவாசை அன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் வாங்கிக்கோங்க. பாவக்காய், அதாவது ஹைப்ரிட் பாவக்காய் இருக்கிற நாட்டு பாவக்காய் இருக்கணும். அதான் கசப்புத்தன்மை, அது அதிகம் அது தான். ஏன்னா இன்றைக்கி வர்றது ஹைப்ரிட்டு பாவக்காய், அது அவ்வளோ கசப்பு இருக்காது. நான் சொல்கிறது நாட்டு பாவக்காய், கசப்பு தன்மை அதிகம். அதில் போட்டிங்கன்னா நல்லா பவராக வேலை செய்யும். இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரோட போட்டா, யாரை பிரிக்கணுமோ அவங்களோட போட்டா எடுத்துக்கங்க. போட்டா எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, அந்த பாவக்காய் கிழிச்சிருங்க. ரெண்டாக அதான் பாதியோட அந்த சென்ட்ரு பாதியாக பார்த்து கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு அவங்க பேரை வந்து எழுதிருங்க. இன்னாரு, அதாவது வந்து அம்மா பேரை போட்டு அம்மா பேரை வந்து சேர்த்து, இன்னாரு மகன் இன்னாரு, இன்னாரை விட்டு பிரியணும், பிரி பிரின்னு சொல்லி எழுதிடணும். அந்த பின்னாடியே அந்த போட்டா மேலே எழுதிருங்க. எழுதிட்டு அந்த ரெண்டு போட்டாமல் என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, தலைகளாக வச்சுருங்க. ஊழா ஊழா பார்க்கக்கூடாது, ஊழ ஊழ பார்க்கக்கூடாது. அது மாதிரி தலைகளாக வச்சு அந்த போட்டா வச்சு என்ன பண்ணிங்கன்னா, கொண்டே அப்படியே கருப்பு நூலால் தச்சுருங்க. கருப்பு நூலால் வச்சு தச்சுட்டு மயானத்தில் கொண்டு புதைச்சிருங்க. ஒரு முட்டைப்படியை கொடுத்துட்டு புதைச்சிருங்க. புதைச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக 21 நாளையில் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிய முறை. அதை கள்ளக்காதலில் பிரிக்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறை. இது எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. இது வந்து அமாவாசனைக்கு செய்யுங்க. அமாவாசனைக்கு செஞ்சு இரவுடைய கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுங்க. மயானத்தெலாம் புதைக்கணும், வேறு எதுவும் புதைக்காங்க, மயானத்தில் புதைச்சிடுங்க. எரிமடையில் புதைங்க. அப்படி இல்லைன்னா புதைக்கிறதுல இடத்துல புதைச்ச இடத்துல பண்ணிக்கலாம். எரிமடை அப்படின்னா புதைக்கிற இடத்துல பண்ணுங்கள். அற்புதமாக அரிசி புதைக்கும் போது வந்து முட்டைப்படி கொடுத்துட்டு புதைங்க. அதான் வந்து போட்டா வந்து வைக்கிறீங்க, தலைகளை வைக்கணும். அதான் உங்களை அவங்கள பார்க்குற தலைகளை வைங்க. வச்சுட்டு அப்படியே வச்சு நூலை வச்சு தச்சிருங்க. கருப்பு நூலை வச்சு தச்சு கொண்டு புதைச்சிருங்க. புதைக்கும் போது ஒரு முட்டைப்படியை கொடுத்துட்டு புதைங்க. சாமி கும்பிட்டு, மயான கடியை கும்பிட்டு, காளி அங்கே உள்ள கால பைரவரையும் கும்பிட்டு, மனசில் நல்ல பிரார்த்தனை, குல தெய்வத்தை பிரார்த்தனை விட்டு சீக்கிரம் பிரிஞ்சு சொல்லி கள்ளக்காதல்களை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து தாந்திரி முறை. இது எல்லோரும் செஞ்சு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.